அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பறுக்கப் போகிறோம் அப்படின்னா பண தடைகள் நீங்குவதற்காக வருமானம் அதிகரிப்பதற்காக கைகளில் காசு தங்குவதற்காக இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் நல்ல வருமானம் வந்து அதிகரிக்கும் மற்றும் உங்கள் கைகளில் பணம் தங்க ஆரம்பிக்கும் இந்த பரிகாரத்துக்கு தேவையானது நீர் மட்டும் மற்ற மூன்று பொருட்கள் நீர் இருந்தால் போதும் ஒரு டம்ளரில் இந்த பரிகாரத்தை செய்து இரவு முழுக்க உங்களுடைய இல்லத்தில் வைத்து மறுநாள் காலையில வந்து செடியில் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பண வசியம் ஏற்படும் மற்றும் குரு பார்வை உங்களுக்கு கிடைக்கும் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிறது சொல்லுவாங்க இல்லையா குரு நமக்கு சரியாக பார்த்தாலே நம்மளுடைய இல்லத்தில் வந்து வருமானம் அதிகரிக்குங்க தொழிலுக்கு வந்து முக்கியமானது பணத்திற்கு முக்கியமானது குரு பகவான் தான் எல்லாருமே நம்ம வந்து சுக்கரனுக்கு தான் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம் ஏன்னா பெண்கள்னால சுக்கரன் அப்படிங்கிற மாதிரி ஆண்களுக்கு வந்து குரு கரெக்டாக இருக்கணும் குரு சரியாக இருந்தாங்க அப்படின்னா ஆண்களுக்கு வந்து வருமானம் அதிகரிக்கும் குரு அவங்களுடைய ஜாதத்தில் தான் அவங்க வந்து சம்பளம்லாம் ரொம்ப கம்மியாக வாங்குவாங்க பிரச்சனைகளும் இருக்கும் அந்த வேலையில் வந்து பிரச்சனைகளும் இருக்கும் நமக்கு அந்த குரு பகவானோட பார்வை கிடைக்கணும் அப்படின்னா அவருக்கு உகந்த பொருளை வைத்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அவருடைய பார்வை கிடைக்கும் மஞ்சள் பயன்படுத்த வேண்டும் வியாழக்கிழமை என்று மஞ்சள் நீர் ஆடை அணிய வேண்டும் ஆண்களும் சரி பெண்களும் சரி மஞ்சள் ஆடைகள் நம்ம பயன்படுத்தும் போது குரு பார்வை நமக்கு கிடைக்கும் இந்த பரிகாரம் எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்துக்கோங்க அது எந்த டம்ளர் வேண்டுமானாலும் இருக்கலாம் கண்ணாடி டம்ளராக இருந்தால் ரொம்ப நல்லது அதில் ஒரு தனகர்ஷண சக்தி அந்த கண்ணாடி டம்ளருக்குனே அதிகமாக இருக்கின்றதும் அதனால் நீங்கள் வந்து கனடி டம்ளர் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா சில்வர் டம்ளர் அல்லது பித்தளை டம்ளர் எது வேண்டுமெனாலும் எடுத்துக்கலாம் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி வைத்துக்கோங்க வச்சுட்டு அதில் வந்து ஒரு சிட்டிகை போல் மஞ்சள் தூள் முதலாவதாக கலந்துக்கோங்க மஞ்சள் தூள் கலந்துட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒன்பது வெந்தயம் சேர்க்க வேண்டும் வெந்தயம் எண்ணி ஒன்பது வெந்தயம் சேர்த்துக்கோங்க அதையும் அந்த டம்ளரில் போடணும் அதாவது முதல்ல மஞ்சள் போட்டுட்டு அடுத்ததாக வெந்தயம் போட்டுட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் அதில் போட வேண்டும் ஐந்து ரூபாய் நாணயம் போட்டுவிட்டு இந்த மூன்றையும் சேர்த்து நீங்கள் தண்ணியை ரெடி பண்ணி இதை வந்து நீங்கள் எங்கே வேண்டுமானாலும் வைத்துக்கொள்ளலாம் ஹாலில் பூஜை அறையில் அல்லது செல்ஃபில் இல்லை கிச்சனில் எங்கே வேண்டுமானாலும் இதை வைக்கலாம் இரவு எட்டு டு ஒன்பதுக்குள்ளே வைத்துட்டு நீங்கள் வந்து குரு பகவானை நினைக்க வேண்டும் ஓம் குரு பகவானே போற்றி அந்த எளிமையான நாமத்தை மட்டும் சொன்னால் போதும் சொல்லிவிட்டு குபேரனை நினச்சிக்கோங்க ஓம் குபேராய நமக குபேரா எனக்கு நல்ல ஒரு செல்வத்தை கொடு குபேரா அப்படிங்கிறது கேளுங்க அவர் கொடுப்பாரு அப்புறம் குரு பகவானை நினைத்து கொண்டு நீங்கள் இந்த தண்ணீர் ரெடி பண்ணி இதை நீங்கள் எங்கே வைக்க நினைக்கிறீங்களோ அங்கே வச்சுருங்க இரவு எட்டு டு ஒன்பதுக்குள்ளே குருகுறையில் நீங்கள் வைக்கணும் வைத்த பிறகு நீங்கள் இங்கே மறுநாள் காலையில் எழுந்திரிச்சிட்டு நீங்கள் வந்து அந்த தண்ணீரை வந்து நம்ம வீட்டில் இருக்கிற செடியில் வந்து விட்டுறணும் அப்படியே விட்டுட்டு அந்த ஐந்து ரூபாய் நாணயம் மட்டும் எடுத்து நீங்கள் வந்து கேஷ் பேக்ஸில் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா பர்ஸ்டில் கூட வைக்கலாம் அப்படி இல்லைன்னா அடுத்து ஏதாவது ஒரு பரிகாரத்துக்கு கூட நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த பரிகாரம் வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை தோறும் இந்த மாதிரி செய்து பாருங்கள் ஒன்பது வெந்தயம் மட்டும் இருந்தால் போதும் ஏன்னா வெந்தயம் கூட நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற மண்ணில் போட்டிங்க அப்படின்னா இது வந்து வெந்தய செடியாக உங்களுக்கு முளைத்து கொள்ளும் உங்களுக்கு அது கூட பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க உங்களுக்கு குரு பார்வை கிடைக்கும் வெந்தயம் வந்து பணம் ஈர்க்கிற சக்தி அதுக்கு அதிகமாக இருக்குது அந்த தண்ணீரே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பணவசியத்தை கொடுக்கக்கூட நீர் தான் அந்த நீரை வந்து நீங்கள் நிலைவாசலில் கூட தெளிப்பது ரொம்ப நல்லது அது பணம் வைக்கிற இடத்துல கூட நீங்கள் தெளிச்சுட்டு மிச்ச நீரை வந்து நீங்கள் செடிக்கடியில் ஊற்றிடலாம் இப்படி நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு நல்ல ஒரு பணவசியம் வந்து ஏற்பட் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் நீங்கள் வாரம் வாரம் கிழமை இது செய்து பாருங்கள் நைட்டு இரவு தண்ணீர் ரெடி பண்ணிவிட்டு அதை நீங்கள் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த தண்ணீர் நீங்கள் செய்கின்ற ஃபுல்லாக அந்த தண்ணீர் வந்து ஆகர்ஷனை பண்ணிக்கும் உங்களுக்கு வந்து நிச்சயமாக அந்த பணவசியம் அப்படிங்கிறது ஏற்படும் வருமானம் அதிகரிக்கும் பிறகு பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த தண்ணீரை வந்து காலையில் கால்படாத இடத்துல ஊற்றிடணும் நமக்கு வந்து வீட்டில் செடி இருக்குன்னா அதில் விட்டுருங்க அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமைய காலையில் எழுந்து நீங்கள் வந்து சுவாமிக்கு மகாலட்சுமி தயார் படுத்துறதுக்கு முன்னாடி விளக்கேற்றி வைத்து சுவாமி கும்பிடுங்க வியாழக்கிழமை குபேரனுக்கு பூஜை செய்து வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி தயாருக்கு பூஜை செஞ்சீங்க அப்படின்னாலேயே உங்கள் வீட்டில் வந்து செல்வங்கள் வந்து குறைவில்லாமல் இருக்கும் போதுங்கிற அளவுக்கு நமக்கு செல்வம் இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சுகபோக வாழ்வு கிடைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஏசி ஒரு வாஷிங் மிஷின் எந்த வந்து சொகுசான வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒரு வாஷிங் மிஷின் அப்படின்னா நீங்கள் துணி அலச போகிறது கிடையாது உங்களுக்கு அது சொகுசான வாழ்க்கை இப்போ ஏசி இருந்துச்சுன்னா நீங்கள் ஹாயாக தூங்க போகிறீங்க அதே போல் ஒவ்வொரு ஒரு எலக்ட்ரானிக்கல் பொருள் வந்து உங்களுக்கு வேலையை குறைக்கின்றது அப்படின்னா அது ஒரு சொகுசான வாழ்க்கை தானே அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே ஒரு சொகுசான வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை நீங்கள் மகாலட்சுமி பூஜை சுக்கிரனுக்கு தீபம் ஏற்றி வைக்கிறது அப்புறம் வந்து நீங்கள் வந்து சுவாமி வழிபாடு செய்கிறது வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தயாரி வழிபாடு செய்கிறது குரு பகவான் நினைக்கிறது மற்றும் குபேரன் வழிபாடு செய்கிறதுலாம் உங்களுக்கு இந்த மாதிரி சொகுசான வாழ்க்கை கிடைக்கும் ஒரு கார் வாங்குற யோகம் கிடைக்கும் நீங்கள் சொகுசாக வாழ்வதற்கான அனைத்து யோகங்களுமே உங்களுக்கு படிப்படியாக கிடைக்கும் அப்படி கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில பரிகாரங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கை கொடுக்கும் நல்லா முதல்ல பணம் கையில் தங்க ஆரம்பிக்கும் பிறகு என்ன ஆரம்பிப்பீங்க அடுத்து பொருட்கள் வாங்க ஆரம்பிப்பீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு ஒன்று ஒன்றா நடக்கும் நம்பிக்கை விட்டு இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க குபேரன் பூஜை கட்டாயமாக பண்ணுங்கள் ஒருவேளை உங்களுக்கு வந்து குபேரன் பூஜை பண்ணுறதுக்கு குபேரனோட படம் இல்லை அப்படின்னா மகாட்சியின் தயார் படம் இருக்கும் இல்லையா அந்த படத்தை எடுத்து வச்சுக்கோங்க இன்றைக்கி பௌர்ணமி இருக்கிற இருக்கிறதுனால மாலை ஐந்து மணிலேருந்து இரவு எட்டு மணி வரை நீங்கள் தாராளமாக குபேரனுக்கு வந்து வழிபாடு செய்யலாம் பௌர்ணமி இருக்கிறதுனால நீங்கள் வந்து குபேரனுக்கு இன்றைக்கி பூஜை செய்கிறது இன்னமும் சிறப்பான கூடுதல் பலன் உங்களுக்கு கிடைக்கும் ரூபாய் நானும் நூற்றி எட்டு நானும் எடுத்து வைத்து ஓம் ஸ்ரீம் லக்ஷ்மி குபேராய நமக்கு அப்படி அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி குபேரனுக்கு வழிபாடு செய்யணும் இப்போ குபேர படம் இல்லை அப்படின்னா மகாலட்சுமி தயார் படம் எடுத்து ஒரு அகல் விளக்கு வடக்கு திசை பார்த்து நீங்கள் ஏற்றி வைத்து கொள்ளணும் வைத்துட்டு அந்த விளக்குக்கு வந்து நீங்கள் அர்ச்சனை செய்யணும் அப்படி மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நல்லா பணம் சேருவாங்க கைக்கு வந்து ஏன்னா குபேரன் வந்து பணம் பணத்திற்கு அதிபதி அதனால் அவர்கிட்ட நம்ம வந்து பணத்திற்காக வழிபாடு செய்யும்போது அவர் வந்து நமக்கு அந்த பணத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும் நமக்கு என்ன தேவையோ அந்த கடவுளை வழிபாடு செய்யணும் இப்போ உங்களுக்கு பணம் தேவை அப்படின்னா நீங்கள் குபேரன் வழிபாடு பெருமாள் வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு உங்களுக்கு வந்து பணத்தை வந்து அதிகமாக கொடுக்குற தெய்வம் அந்த தெய்வங்களை வழிபாடு செய்யும்போது சுக்கரனுடைய வழிபாடு இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பணம் வசித்து கொடுக்கக்கூடியவங்க இவங்களை வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே பணம் சேரும் இன்றைய நாள் வியாழக்கிழமையன்று இந்த பரிகாரம் செய்ய தவிர விட்டாதீங்க நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள் இந்த பதியும் உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்துக்கலாம் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி